தொடர்ந்து திரு கிளாட்சன், இப்போ நீங்க சொன்னீங்க எந்த நாடையும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமையில இந்தியா இல்ல அப்படின்னு. இப்போ இந்த G20 மாநாட்டை தலைமை தாங்குவது மூலமா இந்தியாவுடைய இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறும், அதிகமா குளோபலி இன்னும் இன்ஃப்ளூயன்ஷியலா இந்தியா மாறும்னு எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக, அதாவது இந்தியாவுக்கான இது ஒரு ஷோ கேஸ் தான். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லைங்கிறது இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். பொருளாதாரத்தில் வந்து பார்க்கும்பொழுது அடிப்படையில் வந்து ஒரு பொருளாதார சீரமைப்பை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்படுத்தினது தான். ஆனால் எல்லா நாடுகளும் வந்து சீரடைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுல பெரிய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. ஆனால் இப்போது போக போக இந்தியா மாதிரி ஒரு நாட்டில், அதிகமான மனித வளங்கள் இருக்கிற நாட்டிலையும், நல்ல படிப்பறிவு வளங்கள் இருக்கிற நாட்டில், எல்லாத்துடைய பார்வை இந்தியா மேலே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயந்தான். ஒன்று வந்து இந்தியாங்கிறது ஒரு மாற்றாக பார்க்கப்படுது. அடுத்து அதே சமயத்தில் இந்தியா வந்து அதுக்கான தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தும் பொழுது இந்தியா சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களையும் வந்து வெளிநாட்டுக்கான அமைப்புகள் எல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு வராங்க. ஏன்னா இந்திய பிரதமர் என்ன பேசுகிறாரு, இந்திய சட்டசபையில் என்ன நடக்குது, எதிர்கட்சிகளை இவங்க எப்படி அவங்க நடத்துகிறாங்க, இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் எப்படி நடக்குது, இந்திய பொருளாதாரம் குறிப்பாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி கவனிப்பு இருக்கும்பொழுது இந்திய பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு அவங்க சொல்கிற அளவுக்கும் செய்கிற அளவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்போது ஒரு டேட்டாவை எடுத்து அவங்க சொல்லும் பொழுதும், இப்போ டேட்டா நம்ம நேரடியாக பார்த்து ஆய்வாளர்களாக இருந்து நம்ம சிந்திக்கும் பொழுதும், அவங்க சொல்கிற டேட்டாவுக்கும் ஆக்சுவலாக இருக்கிற டேட்டாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது அதே மாதிரி இந்தியனுடைய வளர்ச்சி பாதையை பார்த்துட்ருக்கிற மற்ற நாடுகளும் வந்து இந்தியாவை வந்து கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஆச்சரியம் வந்து எப்படி இவ்வளோ வளர்ச்சின்னு பார்க்குறாங்க, இன்னொன்று வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பமும் குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டுமே இந்திய பொருளாதாரத்தை நடத்தி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று அமைக்கப்படுது, ஒரு காமிக்கப்படுது. ஆனால் அது வந்து ஒரு அப்படி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய பொருளாதாரம். அதில் ஓரிருவர் மட்டும் அதிகமான ஆதிக்கங்களை செலுத்தலாமே தவிர அவர்கள் மட்டுமே இதை நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அரசாங்கம் அந்த ஒரு சில நபர்களோடு சார்ந்து இருக்கிறத உலகமே பார்க்க, ஹெடன்பர்க் ரிப்போர்ட் இருக்குது, இப்போது அதுக்கு அடுத்து வந்த அறிக்கைகளும் இருக்குது, ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்காங்க என்ன மாதிரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ சமீபத்தில் நேற்று வந்த ஒரு சில அறிக்கைகளும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்தியா போய்கொண்டிருக்கிற பாதையை வந்து கொஞ்சம் பயமான அபாயகரமான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அபாயகரமான பாதை அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ இந்தியா கூட நடந்துச்சுன்னா உலகளவில் அது பாதிக்கும். அப்போ இந்தியா சொல்கிறத நிறைய பேர் கவனத்தோடு கூர்ந்து கவனித்து கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வருகை தந்திருக்காங்க இந்த மாநாட்டிற்காக. இது நேரடியாக இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாக என்னென்ன பலன்களை அளிக்க இருக்கு? பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான பலன்கள் கொடுக்குற மாதிரி இது வர்த்தக மாநாடு கிடையாது. வர்த்தகம் பற்றி பேசுவாங்களே தவிர இது நேரடியாக வந்து 20 நாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறதும் நம்மக்கிட்ட இருந்து வாங்குறதும் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் கிடையாது. இது வந்து குளோபல் ப்ரையாரிட்டிஸை வைக்கிறதுக்கான நாடு. அதுக்குள்ளார ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் வந்து சோலார் பற்றி பேசியிருக்காங்க, சோலார் கோலிஷன் பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சோலாருக்கான கூட்டமைப்புக்கு இந்தியா தான் தலைமை தாங்கி நடத்திட்டு போகுது. அப்போது இதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிக அதிக அளவான சோலார் ப்ரொடக்ஷன், பவர் ப்ரொடக்ஷன் அதுலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அது கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் வரும். அப்புறம் அதே மாதிரி ஒரு தற்சார்பு நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கிளைமேட் ஃபைனான்ஸ். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணார், இந்த கிளைமேட் ஆக்ஷன் குரூப்லேருந்து வெளியிட்டார். என்னால் வந்து சேர முடியாது, எங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி அவர் மறுதளிச்சார். இப்போ ஜோ பைடன் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப வந்து இல்லை இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி திரும்ப மீன் உள்ளே வரார். அப்போ என்ன நடக்குதுன்னா, இது ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் இந்த ரெண்டுக்கு இடையில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயராக இருக்கிறதுனால இது ரெண்டுக்கு நடுவில் வந்து இந்தியாவுடைய ஒரு ரோல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பங்கும் பணியத்தையும் வந்து இந்தியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான முதலீடுகளை இப்பவே செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு.